வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். அரசியலுக்கு வர இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. தேசிய இளைஞர் நாடாளுமன்ற திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் உரை. ஆயிரம் நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற இலக்கை இந்த ஆண்டுக்குள் எட்ட நடவடிக்கை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உறுதி. சென்னை வந்து சேர்ந்தது கொரோனா தடுப்பு மருந்து. விருப்பப்பட்டவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை விளக்கம். தமிழகத்தில் போகி பண்டிகை இன்று கொண்டாட்டம். நள்ளிரவு முதல் பழைய பொருட்களை கொளுத்தியதால் அதிகாலையில் எங்கும் புகை மூட்டம். அபுதாபி ஓபன் டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் கிரீஸ் வீராங்கனை மரியா சக்காரியை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் சபலென்கா. இனி விரிவான செய்திகள். அரசியலில் தன்னலமற்ற ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், அரசு கட்டமைத்துள்ள பல்வேறு சூழல்களின் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தரின் 157வது பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலு பெறுவதில் சுவாமி விவேகானந்தர் எப்போதும் கவனம் செலுத்தியதாக குறிப்பிட்ட பிரதமர், அவருடைய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டே உடல் உறுதி இயக்கம், தேசிய கல்விக் கொள்கை ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவில் வம்சாவளி பெயர் மூலம் தேர்தலில் வெற்றி பெறும் காலமெல்லாம் முடிந்துவிட்டது என்றும், அரசியலுக்கு இளைஞர்கள் வரவேண்டும் என்றும் கூறிய பிரதமர், விவேகானந்தர் இளைஞர்களுக்கு எப்போதும் வழிகாட்டியாகவே இருக்கிறார் எனவும் கூறினார். இன்னொனே உஸ் தௌர் மே கஹா தா கி நிடர் பேபாக் சாஃப் தில் வாலே சாசி ஔர் ஆகாங்க்ஷி யுவா ஹி வோ நீவ் ஹை ஜிஸ் பர் ராஷ்ட்ர கே பவிஷ்ய கா நிர்மாண் ஹோதா ஹை. இந்நிகழ்ச்சி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்றது குறித்து குறிப்பிட்ட பிரதமர், அரசியலமைப்புச் சட்டம் உருவாக்கப்படும் நாடாளுமன்றத்தில் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா நடைபெறுவது முக்கியமானது என்று தெரிவித்தார். தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். நாட்டின் ஆற்றல் சக்தியை சர்வதேச அளவில் மேம்படுத்த திறன் வாய்ந்த சுற்றுலா தலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். கோவாவின் உணவு மேலாண்மை கழகத்தில் பேசிய அவர், பெருந்தொற்றின் காரணமாக வெளிநாட்டு பயணிகளின் வருகை குறைந்து அதன் காரணமாக சுற்றுலாத்துறை பெருமளவு பாதிக்கப்பட்டதாக கூறினார். அதித்தி தேவோபவ என்னும் இந்திய கருத்துரு குறித்து பேசிய அவர், நம் நாட்டின் கலாச்சாரம், உணவு பழக்கம், வெளிநாட்டவர்களை உபசரிக்கும் விதம் ஆகியவை கூடுதல் விருந்தினர்களை ஈர்க்க உதவியாக உள்ளது என்று தெரிவித்தார். எனினும் இது தற்காலிகமானது என்று கூறிய குடியரசு துணைத் தலைவர், விருந்தோம்பல் துறை மீண்டும் எழுச்சி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இயல்பு நிலை திரும்பிய பிறகு மக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியில் பாறையில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், அந்தமானின் சிற்றரை சிறை, குஜராத்தில் ஒற்றுமை சிலை ஆகியவற்றை இளைஞர்கள் பார்வையிட வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். கொரோனா தடுப்பூசியை மாநிலங்களுக்கு விநியோகிக்கும் பணியை சீரம் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இந்தியாவில் சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்து வரும் கோவாக்சின் தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து சீரம் நிறுவனத்திடமிருந்து மருந்துகளை மத்திய அரசு கொள்முதல் செய்ய முடிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் புனேயில் உள்ள சீரம் நிறுவனத்தின் உற்பத்தி மையத்தில் இருந்து தடுப்பு மருந்துகள் அனுப்பும் பணி நேற்று தொடங்கியது. இதன்படி முதற்கட்டமாக விமானம் மூலம் 34 பெட்டிகளில் தில்லிக்கு மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதேபோல சென்னை, கொல்கத்தா, குவஹாத்தி, அகமதாபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு 9 விமானங்கள் மூலம் மருந்துகள் அனுப்பி வைக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி வரும் 16ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஆயிரம் நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற உலக சுகாதார நிறுவனத்தின் இலக்கை இந்த ஆண்டே அடைய அரசு முயற்சி எடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். குவஹாத்தி எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதலாவது MBBS மாணவர்கள் பிரிவை காணொலி மூலம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைக்க வேண்டும் என்று பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தை நினைவு கூர்ந்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர், குறைவான கட்டணத்தில் நிறைவான சுகாதார சேவையை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். இந்திய மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நீண்டகால தொலைநோக்கு திட்டம் என்று அமைச்சர் கூறினார். புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டதன் மூலம் அரசு கல்வி நிறுவனங்களில் மொத்த MBBS இடங்களின் எண்ணிக்கை 42,545 அதிகரித்துள்ளது என்றும், இந்த எண்ணிக்கையை 80,000 உயர்த்த மத்திய அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். இதனிடையே கொரோனா தடுப்பூசி மருந்துகள் புனேயில் இருந்து விமானம் மூலம் நேற்று சென்னை வந்தடைந்தன. விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதனை பெற்றுக் கொண்டனர். 536,500 கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகளும் 20,000 கோவாக்சின் தடுப்பு மருந்துகளும் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கியது. சென்னை வந்தடைந்த இம்மருந்துகள் சென்னை DMS வளாகத்தில் உள்ள மருந்து கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அவை 10 கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதற்கிடையே சென்னை DMS வளாகத்தில் அமைந்துள்ள கொரோனா தடுப்பு மருந்து கிடங்கை மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தடுப்பு மருந்துகளை சேமித்து வைக்கும் அனைத்து கட்டமைப்புகளும் போதிய அளவில் உள்ளதாக கூறினார். முதல்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்றும், விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே மருந்து செலுத்தப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 8ஆம் தேதி அதில் வந்து 226 சைட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. முதல்ல சுகாதார பணியாளர்கள், மருத்துவர் மட்டுமல்லங்க, மருத்துவர் செவிலியர், மருத்துவ சாரா பணியாளர்கள், இன்க்ளூடிங் மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் உட்பட அனைவரும் இந்த முதல் கட்ட இது பண்ணுவாங்க. இது என்டையர்லி வாலண்டரி. அந்த தகவல்களையும் நாங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டோம். இது வாலண்டரினா நம்ம வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாயும் போட்டுக்கணுங்கிற கண்டிஷன் எல்லாம் கிடையாது. மத்திய அரசு மீண்டும் மீண்டும் எல்லாமே பாதுகாப்பானது, இம்யூனோஜெனசிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. கொரோனாவை தடுக்கும் தடுப்பூசி மருந்து இந்தியாவில் 200 முதல் 295 ரூபாய் விலையில் கிடைக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்த கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசி மருந்துகள் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றை மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளன. இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் பூஷன், கடந்த ஆண்டு மே மாதம் உள்நாட்டிலேயே கொரோனா தடுப்பு மருந்தை தயாரிக்க மருந்து நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதற்கான பணி முனைப்பு குழுவினர் மேற்கொண்ட அயராத உழைப்பின் பயனால் தற்போது தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 110 லட்சம் டோஸ்கள் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து புனேவைச் சேர்ந்த சீரம் நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாகவும், இந்த மருந்து ஒன்றின் விலை 200 ரூபாய் என்றும் அவர் கூறினார். இதேபோல் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் சர்வதேச நிறுவனத்திடமிருந்து 55 லட்சம் டோஸ் கோவாக்சின் மருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த தடுப்பூசி மருந்து ஒன்றின் விலை 295 ரூபாய் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய தேதியில் 54,72,000 கோவிட் தடுப்பு மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாய பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்த 4 பேர் கொண்ட குழுவையும் உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வேளாண் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல என்றும், அதனை தடை செய்யக்கோரியும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, ராஷ்டிரிய ஜனதாதள நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ஜா உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதுகுறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி போப்டே தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு, மறு உத்தரவு வரும் வரை புதிய வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்தது. இவ்விவகாரத்தில் தீர்வு காண விரும்பும் விவசாயிகள் இக்குழு முன்பு ஆஜராகி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர்.
இக்குழு தங்களது கருத்துக்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் என்றும், விவசாய பிரதிநிதிகளை தண்டிக்கும் அதிகாரமோ உத்தரவிடும் அதிகாரமோ இக்குழுவிற்கு இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். விவசாய சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறித்து கவலை தெரிவித்த நீதிபதிகள் அதற்கு தீர்வு காண விரும்புவதாகவும் கூறினர். போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு உரிய நீதி கிடைக்கும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ள 4 பேர் கொண்ட குழுவின் உறுப்பினர் அனில் கன்வாத் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை எதிர்த்து தலைநகர் தில்லியில் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசு விவசாயிகளுடன் நடத்திய பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்க 4 பேர் கொண்ட குழுவையும் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அனில் கன்வாத், விவசாயிகளின் தொடர் போராட்டம் விரைவில் நிறைவு பெற வேண்டும் என்றும், வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் முதலில் இந்த குழு விவசாயிகளிடம் பேசி அவர்களின் கோரிக்கைகளை அறிந்து உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவித்தார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் வெற்றிகரமாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 5 ஆண்டுகளில் 90,000 கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2016 ஜனவரி 13 இத்திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளின் பங்கீட்டுத் தொகையுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதால் பயிர் சேதத்தின் போது விவசாயிகள் இழப்பீட்டுத் தொகை பெறுகிறார்கள். அந்த வகையில் காப்பீட்டுத் தொகை ஹெக்டேருக்கு 40,700 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட 8,741 கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டதால் சுமார் 70 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதுவரை இத்திட்டத்தின் மூலம் 90,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான காப்பீட்டுத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை நாட்களில் அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு சென்னையில் மெரினா, கிண்டி தேசிய பூங்கா, வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா, மாமல்லபுரம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா இடங்களுக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் 15, 16 மற்றும் 17 தேதிகளில் மேற்கண்ட அனைத்து இடங்களிலும் கடற்கரைகளிலும் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரைப்படத்துறையினர் வைக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றி வருகிறது என்றார். மேலும் திரையரங்குகளில் கேளிக்கை வரியில் சலுகை அளிப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத் திறனாளிகளுக்கு பேட்டரியில் இயங்கும் சக்கர நாற்காலி மற்றும் பார்வையற்றவர்களுக்கான சிறப்பு ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. சென்னை முகப்பேரில் சுமார் 40 ஆண்டுகாலமாக பராமரிப்பின்றி இருந்த மயானத்தை சீரமைக்கும் பணிகளை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தொடங்கி வைத்தார். அப்பகுதி மக்கள் மயானத்தை சீரமைத்து தருமாறு வைத்த கோரிக்கையை அடுத்து அங்கு சென்று பார்வையிட்ட அமைச்சர் தகனமேடை, சுற்றுச்சுவர், தண்ணீர் வசதி ஆகியவற்றை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். பொங்கல் விழாவுக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் போகி பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை அனைத்து பகுதியிலும் பொதுமக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடினர். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் புகையில்லா போகி குறித்த விழிப்புணர்வை மாவட்ட நிர்வாகம் வழங்கியுள்ளதை தொடர்ந்து கட்டுப்பாடுகளை கவனத்தில் கொண்டு பொதுமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர். சிறுவர்கள் மேளங்கள் வாசித்தபடி தெருக்களில் மகிழ்ச்சியுடன் வலம் வந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அங்கு 1,000,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது.
திருவாடானை, அரசுமங்கலம், நயினார் கோயில், கடலாடி ஆகிய பகுதிகளில் நெற்பயிர்கள் நீரில் அழுகியும் முளைத்தும் சேதமடைந்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். அம்மாவட்டத்தில் 115,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர் விளைவிக்கப்பட்டுள்ள நிலையில் சேதமடைந்துள்ள பயிர்களால் ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மனித விலங்கு மோதல்களால் பாதிக்கப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி முதுமலையில் நடைபெற்றது. இதில் வனசரகர், வனவர் அடங்கிய வனத்துறை உயர் அடுக்கு குழுவினர் வனவிலங்குகளை விரட்டி அடிப்பது, காட்டி தீயை எதிர்கொள்வது உள்ளிட்டவை குறித்து தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டி பயிற்சி அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் மனித விலங்கு மோதல்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. சுவாமி விவேகானந்தரின் 157வது பிறந்த நாள் விழா மற்றும் தேசிய இளைஞர் தின விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டியில் பாரம்பரிய சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட நேரு யுவ கேந்திரா, ஜவஹர் பால் பவன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 10 வயது முதல் 21 வயதிற்குட்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, சுருள்வாள் வீச்சு ஆகிய பிரிவுகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ஆர்ஜி ஆனந்த் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்று வரும் பல்நோக்கு சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணிகளை வேளாண்மை விற்பனைத்துறை இயக்குநர் முரளி நேரில் ஆய்வு செய்தார். தேசிய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கடந்த 2017 நிதியாண்டில் இருந்து நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்து வருகிறது. இந்த பல்நோக்கு சேமிப்பு கிடங்கில் 7,000 மெட்ரிக் டன் அளவிற்கு இருப்பு வைக்க முடியும் என்றும் பல்வேறு நவீன வசதிகள் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது, உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது, நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய இளைஞர்கள் தைரியமாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டும் என்று மேகாலய மாநில முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் கூறியுள்ளார். விவேகானந்தர் ஜெயந்தியை முன்னிட்டு பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியின் போது இதை தெரிவித்த அவர், இன்றைய காலகட்டத்தில் உலக அளவில் இந்தியா முன்னிலைப்படுத்திச் செல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்றார். பொருளாதார வலிமையை உயர்த்த வேண்டும் என்ற நியதிகளை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்றும் சண்முகநாதன் கேட்டுக் கொண்டார். நமது பிரதமர் ஆட்சி புரிந்து வருகின்ற இந்த காலத்தில் வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். எந்த சமயத்திலும் சரி, இளைஞர்களை பார்த்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டு வருகிறார். அப்படி பேசுவதோடு மட்டுமல்லாமல் நிறைய திட்டங்களை கொடுக்கின்றார். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, முத்ரா லோன் என்று பல வகையான உதவிகளை எல்லாம் செய்து வருகிறார். நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இந்த சமயத்தில் நாட்டை முன்னேற்றுவதற்காக தங்களை முழு மூச்சோடு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமது நாடு உலக அரங்கிலே தலை சிறந்து விளங்கக்கூடிய வகையில் நமது நாட்டை தொழில் உற்பத்தி ஏற்பட வேண்டும். நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையிலே வளர வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இந்தியாவை உயர்த்துகின்ற மாபெரும் பொறுப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது, வாலிபர்கள் மத்தியில் இருக்கிறது. விவேகானந்த சுவாமியுடைய விருப்பத்தால் இளைஞர்கள் பாரத நாட்டை உயர்த்துவதற்கு, பாடுபடுவதற்கு முன்னுக்கு வர வேண்டும். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி வரும் 16ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இது தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களை தற்போது காணலாம்.
கொரோனா தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது, அதிக திறன் மிக்கது, கொரோனா பாதிப்பை தடுக்கக்கூடியது. கோவின் தளத்தில் பதிவு செய்த சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு முதல் கட்டமாக இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. இந்த தடுப்பூசியை 2 டோஸுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட பிறகு 3 முதல் 4 வாரங்களுக்கு பின்னர் மீண்டும் குறிப்பிட்ட தேதியில் 2வது டோஸ் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது டோஸ் தடுப்பூசியை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்பதிவு செய்வது கட்டாயமாகும். பதிவு செய்யாதவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட மாட்டாது. இருப்பின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும் என்பதால் தங்களுக்கான வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த தடுப்பூசி வெளிச்சந்தைகளில் கிடைக்காது. இது தொடர்பான போலியான விளம்பரங்களை மக்கள் நம்ப வேண்டாம். தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னரும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல் உள்ளிட்ட வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். முறையாக தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்களுக்கு தொற்று பாதிப்புக்கான வாய்ப்பு பெருமளவு குறைகிறது. தடுப்பூசிக்கு தயாராகவும் நம் உடல் நலத்தை காப்பதுடன் தேசத்தின் நலனையும் காப்போம். நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 96.49% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவதில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கைகளை தொடர்ந்து கொரோனா பரவல் வேகம் குறைந்து வருகிறது. ஒரே நாளில் பதிவான அளவு 12,584 குறைந்துள்ளது. இதன்படி கடந்த 6.5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு பரவல் வேகம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,479,179 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 18,385 குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,11,214 அதிகரித்துள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 96.49% அதிகரித்துள்ளது. புதிதாக 167 உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 151,327 பதிவாகியுள்ளது. கடந்த 7.5 மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைவான உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. தற்போது 216,558 சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து 827 குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக 671 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை தமிழகத்தில் கொரோனா தொற்றால் 827,614 பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 808,571 குணமடைந்துள்ளனர். தற்போது மாநிலத்தில் 6,807 தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்றால் 8 உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,236 உயர்ந்துள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 194 புதிதாக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,19,78,561 உள்ளது. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 19,68,441 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் 6,58,1,990 குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம்.
பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியில் இருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலக செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 16 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் மேற்கு ஜாவா மாகாணத்தின் சிகான்ஜுனாங் கிராமத்தில் கடந்த சனிக்கிழமை நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 23 பேர் நிலை என்னவென்று தெரியவில்லை என்று அறிவித்த அந்நாட்டு அரசு மீட்பு பணியை தீவிரப்படுத்தியது. மீட்பு பணியின் போது மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதையும் தொடர்ந்து இதுவரை 16 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்று மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தனது ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்திய போராட்டம் முற்றிலும் பொருத்தமானது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது ஆதரவாளர்கள் அவர் பேச்சின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் முழுவதுமாக புரிந்துணர்வு செயல்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார். கடந்த வாரம் டிரம்பின் ஆதரவாளர்கள் அமெரிக்க நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி வன்முறையில் ஈடுபட்டனர். இதற்கு அதிபர் டிரம்ப் தேர்தல் முடிவுகள் குறித்து தெரிவித்த கருத்துக்களை காரணம் என்று பல்வேறு தரப்பிலும் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிபர் டிரம்பின் கருத்துக்கள் மேலும் மேலும் வன்முறையை தூண்டுவதாக உள்ளது என்பதால் அவரின் பெரும்பாலான சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் தரவரிசையில் இந்திய கேப்டன் விராட் கோலி 2 இடத்தில் இருந்து 3 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3 கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் டிராவில் முடிவடைந்த நிலையில் டெஸ்ட் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவன் ஸ்மித் 3 இடத்தில் இருந்து 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அதேநேரம் இந்திய கேப்டன் விராட் கோலி 2 இடத்தில் இருந்து 3 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்திய பேட்ஸ்மேன் புஜாரா 2 இடங்கள் முன்னேறி 8 இடத்தை பிடித்துள்ளார். மற்றொரு வீரர் அஜிங்கிய ரஹானே ஓர் இடத்தை இழந்து 7 இடத்தில் உள்ளார். பவுலர்கள் தரவரிசையில் ஆஸ்திரேலியாவின் பட் கமின்ஸ், இங்கிலாந்தின் ஸ்டூவர்ட் பிராட், நியூசிலாந்தின் நீல் வாக்னர் ஆகியோர் முறையே முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் 2 இடங்கள் சறுக்கி 9 இடத்திலும், வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா ஓர் இடத்தை இழந்து 10 இடத்திலும் உள்ளனர். அபுதாபி ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெலாரஸ் நாட்டின் வீராங்கனை அரினா சபலென்கா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்றிரவு நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் 10 நிலை வீராங்கனை சபலென்காவை கிரீஸ் நாட்டின் மரியா சக்காரி எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த போட்டியில் சபலென்கா 6-3, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய சபலென்கா சாம்பியன் கோப்பையை வெல்ல ரஷ்யாவின் வெரோனிகா டெர்மட்டோவுடன் பல பரீட்சையில் ஈடுபடுகிறார். தொடர்வது வானிலை. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழையும், 2 மாவட்டங்களில் மிக பலத்த மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. நாளை பொங்கல் தினத்தை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க ராகுல்காந்தி தமிழகம் வருகிறார். தினத்தந்தி. சென்னை மதுரை அரசு மருத்துவமனைகளில் வருகிற 16 நடைபெறும் கொரோனா தடுப்பூசி முகாம்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்று தொடங்கி வைக்க உள்ளார். தினமணி.
நன்கு சமைத்த கோழி இறைச்சி முட்டை சாப்பிடுவதால் பறவை காய்ச்சல் வராது. தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன். தினமலர். தஞ்சை அருகே தாழ்வாக தொங்கிய மின்கம்பியில் பேருந்து உரசி 4 பேர் பரிதாபமாக பலியானார்கள். தினகரனில் படத்துடன் செய்தி. பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா நாளை பொங்கல் விழாவில் பங்கேற்க சென்னை வருகிறார். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியலுக்கு வர இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. தேசிய இளைஞர் நாடாளுமன்ற திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் உரை. ஆயிரம் நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற இலக்கை இந்த ஆண்டுக்குள் எட்ட நடவடிக்கை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உறுதி. சென்னை வந்து சேர்ந்தது கொரோனா தடுப்பு மருந்து. விருப்பப்பட்டவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை விளக்கம். தமிழகத்தில் போகி பண்டிகை இன்று கொண்டாட்டம். நள்ளிரவு முதல் பழைய பொருட்களை கொளுத்தியதால் அதிகாலையில் எங்கும் புகை மூட்டம். அபுதாபி ஓபன் டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் கிரீஸ் வீராங்கனை மரியா சக்காரியாயை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் சபலென்கா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.